அப்படியாக நான் முல்லைத்தீவில் வந்து ஒரு ட்ராமா ப்ளே பண்ணியிருந்தேன்னா அந்த இடத்துல வந்து ஒரு புள்ளை வந்து காலில் விழுந்து அழுதது. இந்த இப்படியான ஒரு சமூகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், இந்த கரெக்டர் என்னுடைய கரெக்டர், எனக்கு அப்பா யாருமே இல்லை, தனியே இருக்கிறேன், இப்போ வந்து என்னைய வந்து அபியூஸ் பண்ணிட்டாங்க, இந்த இப்படியான ஒரு சூழலில் நான் படிக்க முடியாமல் வாழ்கிறேன் என்று சொல்லி அந்த புள்ள கதறி அழுததை பார்க்க இந்த கண்ணுக்குள்ள இருந்தது என்று சொல்லி எனக்கு அது வந்து இன்னும் மோட்டிவேஷனாக இருந்தது. இவங்க இந்த மாதிரி இருக்கிற சமூகத்துக்கு நான் ஒரு உதாரணமாக இருந்து நான் என்னுடைய ட்ராமாவில் பயணிக்கணும், என் ட்ராமா மூலம் அவங்களுக்கு வெளிப்படுத்தணும், நிறைய இடங்களுக்கு ப்ரோக்ராம் செய்யணும்ன்ற ஒரு ஆசை அப்படியான இடங்கள்லாம் உருவாயினது. பதினஞ்சு வயதில் என் அம்மாவை நான் நிலந்தேன். நான் அதுக்கு பிறகு நான் வந்து முகாமில் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அங்கேயும் வந்து யாரோடையும் போக மாட்டேன், கதைக்க மாட்டேன். அதுக்குள்ள மிக ஒரு பாரமாக இருந்தது மனசு. படித்து கொண்டிருக்கைகளையும் அந்த என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிற கவலை வந்து யாரோடையும் மூவ் பண்ண இன்னும் விட இல்லை. செய்யப்பட்டு இந்த ஊரில் இருக்கிறேன், எப்படி நான் படித்து எக்ஸாம் எழுத போகிறேன் என்ற ஒரு அந்த நேரத்தில் வந்து எங்களோட அப்பா தான் எங்களை ஊக்குவித்தேன்னு சொல்லணும். மூன்று பேரையும் திரும்பி படிங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து என்னுடைய அப்பா தான் முழுமையான ஒரு சப்போர்ட். சில வேலை சாப்பிட்றது கூட இருக்காது, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லை, ஆனால் வந்து ஒரே உடுப்பை எந்த நாளும் அதையே போட்டு கொண்டு போய் நான் படிச்சிருக்கேன். நித்திரன்றது எனக்கு இல்லை, என்னை படிக்கணும் என்ற ஒரு இது. நான் அக்கா அப்படின்னு இருந்தோம். அப்போ அப்பாண்ட இதை விட அக்கா தங்கச்சின்ற இது வந்து கூடுதலாக இருந்த சப்போர்ட். அப்போ எனக்காக அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் விட்டுட்டுருந்தோம். ஒரு சகோதரி வந்து எனக்கு சொன்னால் இப்படி ஒர்க் ஷாப் நடக்கும், அதுக்கு பிறகு தான் வேலை, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போய் படிச்சிருக்கீங்களாம். இப்போ நான் அதுக்கு போயிருந்தேன். அந்த டைமில் வந்து பார்த்தா அங்கே வந்து சிங்களாக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க அந்த ஒர்க் ஷாப்பில், தமிழாக்கள் மேக்ஸிமம் குறைவு. அப்போ இவங்கள்ட்ட இருந்த என்னடா நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கு பிறகு அந்த ஒர்க் ஷாப் நகர்ந்து கொண்டு போகிற அந்த காலகட்டத்தில் வந்து கவுன்சிலிங் எல்லாம் அதில் கொடுத்துருந்தவங்க, அந்த கவுன்சிலிங்கில் வச்சு தான் என்னுடைய ட்ராமா வந்து பெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஷோவில். அப்போ ட்ராமா வந்து முதலாவது எந்த ட்ராமா என்னுடைய கதை பற்றிய ட்ராமா, அதை வந்து என்னுடைய ஊர்லேயே முதலாவது ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது, ஆனால் பயமாகவும் இருந்தது, என்ன சொல்ல போகிறாங்களோன்ட்டு சொல்லி அந்த விஷயங்கள் வந்து என்னுடைய மைண்டில் வந்தது. அதுக்கு பிறகு ஏன் நான் இந்த டீமை விட்டு போகணும், இது எனக்கு ஒரு குடும்பமாக இருக்குது, அம்மா அப்பான்ற உறவை தாண்டி இவங்க வந்து எனக்கு அதில் ஒரு பாசத்தை தராங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனா கிட்டத்தட்ட 1000 ட்ராமாக்கள் செய்திருக்கேன்னு சொல்லி, 1000 ட்ராமா வந்து பலதரப்பட்ட இலங்கையில் தமிழ் பேசுகிற எல்லா இடங்கள்லையும் நான் செய்திருக்கேன், அதே மாதிரி சிங்கிள் இடங்கள்லையும் நான் செய்திருக்கிறேன், அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. ஆனால் வித்தியாசமான ஆடியன்ஸ் எல்லாருமே. நான் நினைச்சேன்னா என்னுடைய வடக்கு பிரதேசத்தில் மட்டும்தான் யுத்தம் நடந்திருக்கு, யுத்தத்துக்களை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது. கிழக்கு மாகாணத்தில் செய்யல வந்து அங்கே பார்த்தா எங்களை விட வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்க. இப்போ ட்ராமா ப்ளே பண்ணிவிட்டு நான் அந்த செகண்ட் ப்ளே போகும் இந்த எங்களோட விவாத நாடக அரங்கு, அந்த ப்ளேயில் ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க. அப்போக்களை நான் அழக்கூடாது, நான் தைரியமாக இருந்தால் தான் அழுகிறாக்களுக்கு வந்து அவையில் தேற்ற முடியும். இதுலேருந்து என்ன விளங்கி கொண்டேன்னு சொன்னால், என்னைய விட பாதிக்கப்பட்ட எனக்கென்றாலும் அப்பா இருக்குது, சகோதரங்கள் இருக்குது, அப்பா அம்மா இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன கட்டி பிடிச்சி அழுதுருக்காங்க. நான் வந்து இந்த கலை என்ற துறைக்குள்ள வந்ததால் தான் என்னுடைய கடந்த கால நினைவுகளை மறக்கக்கூடியதாக இருந்தது. ஏன்னு சொன்னால் என்னுடைய அம்மாவோட இழப்பு வந்து எந்த நாளுமே எனக்கு கண்ணீரின் பாதையாக தான் இருந்தது. ஏன்னு சொன்னால் நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், என்னுடைய கொஸ்டியூமில் இருந்து என்னுடைய ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் வேண்டா கூட நான் போய் வேண்டதுக்கு விற்கும் கடையில் என்ன சொல்லி நிறைய இடங்களில் சூசைட்லாம் அட்டன் பண்ணலாமென்ட்டு மூன்று தரம் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் என்னை தேவையில்லை, நீ என்ன வாழ்க்கை, அம்மா இல்லை என்று சொல்லி என்ற பெண் பிள்ளைகள் நாங்கள். ஆனால் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணினது ட்ராமா. என்னுடைய உள் ட்ரெஸ் எல்லாம் வந்து வேண்ட விற்கம், இதே நாங்கள் வேறாக்கள்கிட்ட கொடுத்து தான் செய்ய பண்ணி தான் இதை ஒருக்கா வேண்டி தாங்கன்னு சொல்லி கேட்குறேன் நாங்கள். அப்பைக்குல அவங்க வந்து அதுக்கை விட அமௌண்ட் கூடுதலாக தான் வேண்டுவாங்க எங்கள்கிட்ட. ஏன் நாங்கள் உழைக்கிறோம், இன்னொரு ஆக்கள் ஊடாக அப்படி அப்படி போகணும், டிரெக்டாக போய் நான் கேட்டால் என்ன என்ற ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கு பிறகு நான் இந்த ட்ராமான்றது தான் என்னைய டோட்டலாக சேஞ்ச் பண்ணது. எல்லாமே போய் தனித்து எந்த ஒரு ஆண் நின்றாலும் கடையில் நான் போய் கதைப்பேன்.
நான் வந்து நிறைய கதைகள், நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அதெல்லாம் ட்ராமாலையும் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த மாதிரி கதைகள் எனக்கு தேவைன்றது எனக்கு விளங்குது. நான் ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கராக வரணும், நல்ல ஒரு பெஸ்ட்டு டிரெக்டராக இருக்கணும். அதுதான் என்னுடைய உறுப்பு. இனியும் வந்து என்னைய ட்ராமா செய்ய கூப்பிட்டா கட்டாயம் நான் செய்கிறது தயாராக தான் இருக்கேன். ஏன்டா அந்த ட்ராமா வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. இப்போ கலைன்ற விஷயம் வந்து என்னை இவ்வளோ தூரம் பயணிக்க வைக்கிறதுன்றது எனக்குள்ள ஒரு சந்தோஷம்.